ಅದೇ ನಮಗೆ ಓಂ ಶ್ರೀ ದಾಮೋದರ ಗೋವಿಂದ ಕೇಶವ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ನಾರಾಯಣ ಪದ್ಮನಾಭ ರಿಡಿಗೇಸ ಶ್ರೀಧರ ತಿರುವಿಕ್ರಮ ವಾಮನ ವಿಷ್ಣು ಪುರಾಣಿ ನಮೋ ನಮಗೆ அனைவருக்கும் வணக்கம். எஸ் தங்கவேல் கவுண்டரின் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை ஜோதிடத்தை தங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. உங்கள் அனைவரது நல்லாசியுடன் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை. ஜெயதி ஜெயதி கேஎஸ்கே. அதாவது வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை என்பது அதாவது வந்து வெஸ்டர்ன் டைப், அதாவது வந்து மேற்கத்திய முறை. இருந்தாலும் அதை பற்றி ஒரு வீடியோ போடுகிறேன். உங்களது அனைவரும் நல்லாசியுடன் உங்களது மேலும் மேலும் வீடியோக்கள் வளர உங்களது ஒத்துழைப்பு தேவை. நன்றி. அதாவது வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் அதாவது வந்து கணிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் அந்த பஞ்சாங்கத்திலே ஜாதகம் கணித்திருக்க வேண்டும். இப்பொழுது கம்ப்யூட்டர் வந்து யுகம் வந்தது அப்படியால் ஈஸியாக ஜாதகம் போடலாம். அதாவது வந்து அதில் மெயின் பாயிண்ட் வந்து பார்ச்சுனா, அதாவது லக்னத்தின் பாகையுடன் சந்திரனின் பாகையை கூட்டி வரும் பாகையில் சூரியனை பாகையை கழித்தால் வரும் பாகைக்குரிய ராசியே பார்சுனாவாகும். பார்சுனா என்பது அதிர்ஷ்டத்தை குறிப்பது. இது வந்து சாதாரண ஜாதகத்திலையும் போடலாம், கேபி ஜாதகத்திலையும் போடலாம், போட வேண்டாம்னு சொல்ல. ஆனால் இந்த முறை போட்டால், கிருஷ்ணமூர்த்தி பத்தது முறையில் ஜாதகம் போட்டால் தான் அது வந்து மிக நன்மைகரமாக பலன் சொல்ல முடியும். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா, அதாவது வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஐயா மேதகு காலம் என்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் அதிர்ஷ்டம் பெறும் காலம், அதாவது வந்து ஒரு ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கறக்கு அந்த பார்ஷ்னா அதில் சுபர் இருக்க வேணும், இல்லை சுபர் பார்க்க வேணும். அப்போ பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டம் மிக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து கோசாரத்தில் கோசார பலன் பார்க்கறக்கு சுபர்கள் குரு புதன் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் அந்த பார்சுனா பாகைக்கு 60 பாகை 120 பாகையில் இருந்தாலும் அல்லது பார்த்தாலும் எதிர்பாராத நிலையில் யோகம் பெறலாம். இந்த அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்புக்கு இந்த அமைப்பு மிக அதிகமாக பொருந்தும். இப்போ உயர்கல்வி நல்ல படிப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறக்கு லக்னம் 9 பாவத்தின் பாகை இரண்டையும் கூட்டி புதனுடைய பாகையை கழித்து வரும் பாகையில் அல்லது அதற்கு 60 டிகிரி அல்லது 120 டிகிரி பாகையில் புதன் குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் இருந்தால் அந்த காலத்தில் உயர்கல்வி கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும். அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்து பெறும் நிலையா லக்னத்தினுடைய பாகை சந்திரனுடைய பாகை அதிலிருந்து சனி பகவானுடைய பாகையை கழித்து வரும் பாகையில் 60 பாகை 120 பாகை செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் இருப்பது பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட அவருக்கு வந்து பூர்வீக சொத்து இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை. அதே மாதிரி வந்து ஆண் குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது கிருஷ்ணமூர்த்தி பத்தது ஜாதக முறையாக இருந்தால் லக்னத்தின் பாகை குருவனுடைய பாகை இந்த ரெண்டையும் கூட்டி சந்திரனுடைய பாகையை கழித்து வரும் பாகையில் அதற்கு 60 120 பாகையில் குரு பகவான் சூரிய பகவான் இருப்பது ஆண் குழந்தை கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வந்து கோசாரத்தில் இது பொதுவான அமைப்பு, இருந்தால் கோஷாரம் அப்படிங்கிறது வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். குரு சனி சூரிய பகவான் இதே நிலையில் வரும் பொழுது ஆண் குழந்தை கிடைக்கும். அதாவது வந்து 60 120 பாகையில், அதாவது வந்து இந்த பார்ஷனாவுக்கு 60 120 வந்து இருக்கும்போது அந்த அமைப்பு கண்டிப்பாக நடக்கும். திருமணம் நடைபெறும் காலம் லக்னம் 7 பாவம், அதாவது அந்த பாவங்கிறது வந்து பிளாஸ்டிக் சிஸ்டம் படி 7 பாவம்ன்ட்டு ஒரு கணக்கு இருக்கு. இரண்டையும் கூட்டி அதிலிருந்து சுக்கிரனினுடைய பாகையை கழித்து வரும் பாகைக்குரிய அதற்கு 60 120 சுக்கிரன் குரு பகவான் சூரியன் வரும்பொழுது திருமணம் கட்டாயமாக நடைபெறும். இப்போ வேலை அமையும் காலம், அப்போ வந்து இந்த கேபி ஜாதக முறையிலேயே பார்க்கும்பொழுது
லக்னம், சந்திரன் இரண்டையும் பாகையை கூட்டி அதில் சனியின் பாகை கழித்து வரும் பாகை, அதற்கு 60 160 பாகையில் சனி புதன் குரு சுக்கிரன் இருப்பது நல்ல வேலை அமையும். இது பிறந்த ஜாதகத்துக்கு. அதே மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றி, எடுத்ததெல்லாம் வெற்றி, அப்ப அதுக்கு என்ன அமைப்பு இருக்குது? மாமேதை கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய கணிப்பிலே, இது நானா கண்டுபிடிச்சேன், அவர் கண்டுபிடிச்சது, லக்னம் குருவின் பாகையை கூட்டி அதில் பார்ச்சனாவின் பாகையை கழித்து அதுக்கு 2வது பாகை. இப்ப ஒரு 15 வருதுன்னு வச்சுக்கோம், ஒரு உதாரணத்துக்கு 15ங்கிறது 30 பாகை வரைக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அதற்கு 60 பாகை 120 பாகையில் குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் இருப்பது அவர் எதில் வேணாலும் வெற்றி பெறுவார். இப்போ ஆகாய விமான பயணம் எப்பொழுது? இப்ப வந்து எல்லாருமே ஏறப்பலாம் ஏற முடியுமா? யோகம் இருக்கிறவங்க தானே ஏற முடியும். டெய்லி ஏறப்பலாம் ஏறவங்க கூட இருக்கிறாங்க இந்த நாட்டில். இந்தியாவை பொறுத்தளவு அதிர்ஷ்டம் இருந்தா தான் நல்ல அமைப்பு கிடைக்கும். ஆகாய விமான பயணம் எப்பொழுது? லக்னம் 9 பாவம், அது வந்து கிருஷ்ணமூர்த்தி 10 முறை பாவம். இவற்றின் பாகையை கூட்டி அதில் யுரேனஸ் நெப்டியூன் யுரேனஸ் கூட பலன் இருக்கு. யுரேனஸின் பாகையை கழித்து வரும் பாகையில் அதை 60 120 பாகையில் குரு மற்றும் யுரேனஸ் 9 அதிபதி, அது எந்த லக்னத்துக்கு 9 அதிபதி இருக்கிறாரோ அவரு. புதன் ராகு இருந்தால் அயல்நாடு உறுதியாக செல்ல முடியும். கோசாரத்திலே மேல் கூறப்பட்ட கிரகங்கள் அயல்நாடு செல்வதற்கு உண்டான அமைப்பாகும். ஆகாய விமான பயணம் லக்னம் 9 பாவம், இவற்றின் பாகையை கூட்டி அதில் யுரேனஸ் பாகை கழித்து வரும் பாகை அல்லது அதற்கு 60 120 பாகையில் குரு பகவான் யுரேனஸ் 9 அதிபதி புதன் ராகு இருந்தால் அயல்நாடு உறுதியாக செல்ல முடியும். அது மாதிரி வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையிலே இந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையிலே சூரியனை பத்தி பேசும்போது கிரகங்களின் காரகம், சூரியன் வந்து அரசுத்துறை சம்பந்தமான பணிகள், உடல்நலம், புகழ் பெரும் அமைப்பு, ஆணையிடும் தகுதி அதாவது ஆர்டர் போடுறது, உயரதிகாரி நிலை, பட்டம் பதவி, நம்பிக்கைக்குரிய விவரங்கள், தன்னம்பிக்கை அகம்பாவம் இவைகளை குறிப்பவர். அதே மாதிரி வந்து சந்திரன் பெண்களின் நிலை, தாய் நலம், பொதுமக்கள் செயலாற்றும் மனநிலை, மூட்ஸ் மாறுதல், உணர்ச்சி வசப்படுதல், நீர் சம்பந்தமான, சிறுதூர பிரயாணம், கடல் சம்பந்தமானவை, நீர்நிலைகள், மறைந்த பொருட்கள் இவைகளை குறிப்பவர். அதே மாதிரி புதன் வந்து எழுத்தாற்றல், தொலைத்தொடர்பு, வாகனங்கள், நூல்கள், கடிதங்கள், வாங்கும் விற்கும் செயல்பாடு, ஒப்பந்தங்கள் விற்பதால் பெரும் லாபம், பிரயாணம் அடுத்து வசிப்பவர்கள், அறிவாற்றல், மாணவர்கள், அலுவலக பணி, காரியதர்சிகள், வியாபாரி, விற்பனை பிரதிநிதிகள் இவைகளை குறிப்பவர். அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் செக்ஸ் உணர்வு, யுத்தம், சண்டை, செயல்திறன், டாக்டர்கள், காயங்கள், தலைமை தாங்கும் தகுதி, ஆயுதங்கள், வெடிமருந்துகள், நெருப்பு, இரும்பு, விபத்துகள், அதில் ஏற்படும் காயங்கள் முதலியனை குறிப்பவர். குரு பகவானாவை வளர்ச்சி, அதிர்ஷ்டம், எதிர்பாராத நிலை, பெரும் செல்வம், உயர்கல்வி, நீண்ட தூர பிரயாணம், சூதாட்டம், பரிசு சீட்டு, அதில் பெரும் நஷ்டம், லாபம், வெற்றி வாய்ப்புகள், செல்வந்தர், வழக்கறிஞர், நீதிபதி, குதிரைகள், அயல்நாட்டவர்கள் இவர்களை குறிப்பதாகும். அதே மாதிரி வந்து சனி பகவான், சனி பகவான் எடுத்துக்கிட்டா தடங்கள், தடைகள், எதிலும் குறைபாடு, குழப்பமான சூழ்நிலை, தாமதம், கடன் சுமை, சொத்துக்கள், ரியல் எஸ்டேட், சென்ற பிறவில் செய்த புண்ணியம், இறப்பு, மெக்கானிக், பழுதுபார்ப்பவர்கள், தொழிலாளர்கள் இவர்களை குறிக்கும். அடுத்தபடியாக யுரேனஸ், எதிர்பாராத நிலையில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், பிரிவினை, நட்பு முறிவுகள், விவாகரத்து, இம்பார்ட்டன்ட் விவாகரத்துக்கு மின்சாரம், வேலை நிறுத்தம் முதலியன. அதே மாதிரி நெப்டியூன், நெப்டியூனுக்கு உண்டான பலன் ஆன்மீக உணர்வு, மருந்துகள், மத அதாவது மது வகைகள், கவிதை, வருங்காலத்தை உணரும் அறிவு, ஆற்றல், ஜோதிடம், மெஸ்மெரிசம் இவைகளை குறிக்கும். ஒரு கருத்து சொல்கிறேன், கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறைப்படி சூரியனுடன் நெப்டியூன் வந்து ஒரு குறிப்பிட்ட பாகையை சேர்ந்தால் அவர் புகைப்பிடிப்பதை நிறுத்தவே முடியாது. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக புளூட்டோ என்ற கிரகமும் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
புளூட்டோ கிரகத்தை வந்து செக்ஸ் உணர்வுகள், மறுபிறப்பு, மறைமுக வாழ்வு, நினைவு, இழக்கும் நிலை, இறப்பு, செயல்திறன் பெரும் சக்தி முதலியன. ஆகவே இந்த பார்ஷனாவிலிருந்து வச்சு பார்த்துட்டோம்னா செல்வம், வருமானம், தகுதி இழக்கும் பொருட்கள், அதிர்ஷ்டம், எதிர்பாராத நிலையில் செல்வம், பூமிக்கடியில் கிடைக்கும் செல்வம் இவைகளை குறிக்கும். வளமுடன் வாழ்க, மீண்டும் தொடரும். நன்றி.